நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் 2023 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வளங்களும் செல்வமும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். இந்த வீடியோலையும் அடுத்தடுத்து ஒரு 4-5 வீடியோக்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2022 ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள், சில படங்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த படங்களோட அரிய ரிவ்யூ தான் அடுத்து ஒரு 4-5 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் முறையாக செகண்ட் ஷோ சேனலில் ஒரே வீடியோவில் ரெண்டு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரோஸ்ட்டு. ஒன்று அதர்வா நடித்த பட்டத்து அரசன், இன்னொன்று சந்தானம் நடித்த ஏஜென்ட் கண்ணாயிரம். ஏன் இந்த ரெண்டு படத்துக்கும் நான் தனித்தனியாக ரிவ்யூ போடலைன்னா, இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் சென்னையில் இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ரெண்டு படத்தையுமே பார்த்தேன். ஆனால் தியேட்டரில் தான் பார்த்தேன். இந்த ரெண்டு படத்துக்கும் தனித்தனியாக ரிவ்யூ போடுற அளவுக்கு நமக்கு நேரம் அமையலை. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒர்த்தாகவும் இல்லை. ஏன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன ரொம்ப காட்டு முக்கியமான படங்கள் பட்டியலில் கண்டிப்பாக இந்த ரெண்டு படமுமே இருக்கும். இந்த ரெண்டு படங்களோட கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால், இந்த ரெண்டு படங்களையும் நான் பார்த்ததே ரொம்ப பெரிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு படத்தில் நான் முதல்ல பட்டத்து அரசன் படத்தை தான் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகி 4 கழித்து பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்குற எண்ணம் எனக்கு துளியும் கூட இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரே செம முக்கையாக இருந்தது. நான் முதல்ல வந்து ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை தான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு நல்ல தெலுங்கு படத்தோட ரீமேக். ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஊரில் இருக்கிற ஒரு நல்ல தியேட்டரில் படம் பார்க்க போயிருந்தேன். நைட் ஷோ தான் போயிருந்தேன். கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறவர் என்னை பார்த்து என்ன சொன்னார்னா, சார் இது வரைக்கும் மொத்தமே ஒரு 4 பேர் தான் தியேட்டருக்கு வந்திருக்காங்க, இன்னும் ஒரு 10 வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆள் வந்தாங்கன்னா படம் போடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி என்னடா இதுன்னு நானும் அந்த கவுண்டருக்கு பக்கத்திலே தியேட்டர் வாசல்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஒரு இளவு காத்த கிளி மாதிரி ஒரு காமன் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதிகபட்சம் அடுத்து ஒரு 10-15 ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. அதனால் நைட் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு, ஷோ பிரேக் ஆகிடுச்சு. அப்போ தான் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர், சார் அதர்வா படத்துக்கு போகிறீங்களா, பட்டத்தரசன் படம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். என்னையும் அங்கே நின்றுருந்த ஒரு சில பேரையும் பார்த்து கேட்டார். எனக்கு அந்த படம் பார்க்குறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோமே, நைட் ஷோன்னு வந்துட்டோம், ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு கடுப்பில் தான் பார்க்கலாமான்னு யோசித்தேன். சரி அந்த படமாக ஓடுதா, அந்த படத்துக்கு கூட்டம் வந்திருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் ரொம்ப பெருமிதமாக, சார் அதர்வா படம் ஓடுது சார், அந்த படத்துக்கு 18 பேர் வந்திருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்படி தான் இந்த பட்டத்தரசன் படத்தை பார்க்குற நிலமை வந்துச்சு. சரி அப்போது நான் பார்க்கணும்னு நினச்சேன் அந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படம் என்னாச்சு, அதை நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா, அதை அடுத்து சொல்கிறேன். இந்த பட்டத்தரசன் படத்தோட கதை என்னென்னா, இந்த கதையை சுருக்கி சின்னதாக சொன்னாலே கண்டிப்பாக ஒரு 10 ஆகும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹீரோவோட தாத்தா ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஆள், அவரோட பேர் பொத்தாரி, மிகப்பெரிய ஒரு கபடி வீரர். அவரால் தான் 30-40 வருஷமாக அந்த ஊருக்கே பெருமை. அவரோட கபடி ஆட்டத்தால் தான் அந்த ஊருக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. அவர் கபடி சொல்லி கொடுத்து ஊரில் நிறைய பசங்க வந்து அரசு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கூட்டம் மூலமாக நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் போயிருக்காங்க. ஊர்க்காரங்களுக்கு அவர் தாத்தா மேலே அவ்வளோ மரியாதை, எக்கச்சக்கமான மரியாதை. எந்த அளவுக்கு அவங்க தாத்தா மேலே மரியாதை அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும்போதே செலவைக்கிற அளவுக்கு. அவரோட ரெண்டாவது தாரத்தோட மகனோட மகன் தான் ஹீரோ. ஹீரோவோட அப்பா இறந்து போன பின்னால் ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையால் அந்த தாத்தாவோடவும் அந்த குடும்பத்தோடவும் சண்டை போட்டுட்டு ஹீரோவோட அம்மா தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்தை உடச்சிட்டு வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதனால் ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோவையும் அந்த தாத்தா குடும்பத்துக்கே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஹீரோவுக்கு அவரோட குடும்பத்தையும் அந்த தாத்தாவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அவங்க கூட சேர்ந்துடணும் அப்படின்னு பரிதவிக்கிறாரு. இப்போ ஊரே மதிக்கிற அந்த தாத்தா கேரக்டரை அதே ஊர் மக்கள் சந்தேகப்படுற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அந்த தாத்தாவோட இன்னொரு பேரன் கபடி மேட்ச்சில் காசு வாங்கிட்டு விளையாடிட்டான், வேணும்னே தோத்து போயிட்டான் அப்படின்னு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க, ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. அதை ஊர் மக்களும் நம்பிடுறாங்க. தன்னோட தாத்தாவை நம்பாமல் அவமானப்படுத்தின அந்த ஊர் மக்களோட மூஞ்சியில் கரியை பூசுறதுக்காகவும் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காகவும் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, என்னடா ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவர் இல்லைன்னா இந்த ஊரே என்ன ஆகும், உங்களுக்கு தைரியம் இருந்தால் கபடி மேட்ச்சில் எங்களையும் எங்கள் தாத்தாவையும் எங்கள் குடும்பத்தையும் ஜெயிச்சு காட்டுங்கடா பார்ப்போம், இந்த ஊரில் இருக்கிற எல்லா கபடி பிளேயர்ஸும் ஒரு டீமு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு டீமு, வாங்கடா விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. சவால் விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவரோட தாத்தா அவங்க வீட்டில் 8 படிச்சுட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன், வயசான அவரோட பெரியப்பா மாமா, அதுக்கப்புறம் அவர் கட்டிக்க போகிற பொண்ணு, இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு டீம் ஒன்று உருவாக்குறாரு. அந்த டீமை வச்சு ஊரில் இருக்கிற திறமையான கபடி பிளேயர்ஸ் கூட மோதுறாரு. இந்த டீம் கடைசியில் ஜெயிச்சுதா இல்லையா, கடைசியில் தன்னோட தாத்தாவோட மானத்தை காப்பாற்றினாரா இல்லை காற்றுல பறக்க விட்டாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. வெறுமனே கதையை மட்டும் கேட்டால் இது சுவாரஸ்யமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஊரே எதிர்த்து ஒரு குடும்பம் கபடி விளையாடுது, அந்த குடும்பத்தை ஊரே எதிர்த்து பகையாக நிற்கிது. அதுவும் அந்த குடும்பத்தில் அந்த தாத்தா கேரக்டர் தவிர வேறு யாருக்குமே கபடியே விளையாட தெரியாது, ஹீரோ உட்பட யாருக்குமே கபடி விளையாட தெரியாது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான். ஆனால் 2.5 ஓடுற படத்தில் முதல் 1.5 தாண்டி செகண்ட் ஹாஃபில் தான் கதையே வருது. அட்லீஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப்லேயாச்சும் சுவாரஸ்யமாக ஏதாச்சும் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா, ஹீரோவுக்கு வந்து கபடி விளையாட தெரியாது, ஹீரோயின் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வர்றாங்க, அவங்கள ஹீரோ தெரியாமல் தொட்டுடுறாரு. அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் மொக்கையான சென்டிமெண்ட் சீனு, அதை விட காட்டு மொக்கையான காமெடி சீனு. இப்படி தான் செகண்ட் ஹாஃபும் போயிட்டு இருக்கு. ஹீரோட டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவரோட தாத்தா அவரோட பெரியப்பா மாமா சித்தப்பா தம்பி குட்டி தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க.
அதாவது 70 வயசில் ஒருத்தர், 45-50 வயசில் ஒரு 2-3 பேர், 20-25 வயசில் ஒரு 2 பேர், அதுக்கப்புறம் 12 வயசில் ஒரு குட்டி பையன், இந்த டீம் தான் இருக்காங்க. இதில் ராஜ்கிரண் தவிர ஹீரோ அதர்வா உட்பட யாருக்குமே கபடியே விளையாட தெரியாது. ஸோ இந்த டீமு மற்ற எல்லா பவர்ஃபுல்லான டீமையும் ஜெயிக்கணும்னா அது எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் ஒழுங்காக எந்த ப்ராக்டிஸுமே பண்ணாமல், எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கற்றுக்காமல், சொல்லப்போனால் உருப்படியாக கபடியே கற்றுக்காமல், மற்ற ஊரெல்லாம் எந்த ஒரு டீமே ஜெயிக்காமல் கிளைமேக்ஸில் ஹீரோட டீம் வந்து ஊர்க்காரங்களோட மேட்ச் விளையாட போகிறாங்க. இப்படி ஒரு படத்தை 2.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சா அதை பார்க்குறதுலாம் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள். படம் முடிகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னால் வரைக்குமே ஹீரோட டீம் மற்ற யாரையுமே ஜெயிக்கலை. சரி, இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, கிளைமேக்ஸ் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மேட்ச்சில் தோத்தா நானும் செத்துருவேன் அப்படின்னு தாத்தா கேவி கேவி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு மொக்கையான சென்டிமெண்ட் சீனை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எங்கள் பொத்தாரி யார் தெரியுமாடா, அவரை போய் இப்படி பண்ணுறீங்களடா, உங்களெல்லாம் வளர்த்து விட்டதே அவர் தாண்டா அப்படின்னு படம் முழுக்க புலம்புறதுக்கும் அவரை வச்சு பில்டப் பண்ணுறதுக்குமே ஒரு கேரக்டர் அதுக்குன்னே வச்சுருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அந்த கேரக்டர் எங்கள் பழைய பொத்தாரி வந்துட்டாருடா அப்படின்னு உற்சாக கூச்சல் வேற. இந்த படத்தில் கபடி விளையாடுற சீன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பறந்து பறந்து அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் கபடி விளையாடுறவங்க யாரோட காலுமே நிலத்திலேயே இல்லை, அப்படியே ரோப் வச்சு தான் தூக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அப்புறம் எங்கிட்ட ரசிக்கிறது, அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வில்லன் வந்து ஹீரோயினை தூக்கி எறிகிறாரு. அதெல்லாம் பார்த்தா நமக்கு பாவமாக இல்லை, சிரிப்பு தான் வருது. இந்த படத்தில் உருப்படியான 2-3 சீன் எதுன்னா, இந்த ஊர் ஒரு பக்கம் எங்கள் குடும்பம் ஒரு பக்கம், மோதி பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, முதல்ல நீ எந்த குடும்பமாடா அப்படின்னு வில்லன் கேட்குறது, ஹீரோ ஒரு கிணத்துக்குள்ளே குதிக்கிற சீன், இந்த மாதிரி ஒரு சில சீனை சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் ரேஞ்சுக்கு தான் அந்த சீன்லாம் இருந்தது. படம் முழுக்க நிறைய காட்சிகள் டிவி சீரியல் மாதிரி தான் இருந்தது. அதே போல் நடுராத்திரியில் ஒரு வீட்டோட கதவு போய் ஹீரோ தட்டுவார், அது யாரோட வீடாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கேடிவியில் பழைய படங்களை பார்க்குற பச்சை பிள்ளை கேட்டால் கூட சொல்லிவிடும். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, வசனங்கள் அப்படிங்கிற பேரில் நம்ம கழுத்தில் வைக்கக்கூடிய கத்தி. அந்த கபடியே கபடி கற்றுக்கிட்டது எங்கள் தாத்தா கிட்ட தாண்டா அப்படின்னு ரொம்ப ஒஸ்ட்டாக பில்டப் வசனங்கள் வைக்கிறது. அதுக்கப்புறம் இவன் தத்தி உங்களை குத்த போகிற கத்தி அப்படின்னு ரைமிங்காக பேசுகிறேன்னு சொல்லி சாவடிக்கிறதுன்னு படம் முழுக்க இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. வில்லனும் அவரோட தாத்தாவும் போடுற மொக்கையான பிளானு, அவங்க ரெண்டு பேரோட நடிப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுமைன்னா, அந்த ரோலில் நடிச்சிருக்கிற ரவிகாலே அந்த தெலுங்கு ஆக்டர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட லிப்ஸிங்கே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு கொடுமை. அப்புறம் இன்னொரு விஷயம், 70 வயசு ஆளுன்னு காட்டுற ராஜ்கிரண் அவர்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் டை அடிச்சிட்டா மட்டும் போதுமா, 25 வயசுன்னு ஆகிடுமா, கொஞ்சமாவது நம்புற மாதிரி காட்ட வேணாமா? அதே போல் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. நிறைய காட்சிகளில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் ஃப்ரேம்ஸ்லாம் இருந்தது. வாகை சூடவா, களவாணி இந்த மாதிரிலாம் அருமையான படங்களை கொடுத்த இயக்குனர் சர்கனும் தான் இப்படி ஒரு கன்றாவியான படத்தை எடுத்தாரா அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியலை. அதே போல் அதர்வா அப்படிங்கிற மனுஷனுக்கெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இத்தனை சினிமா சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அதிகப்படியான மொக்க படங்களை நடித்தது யார், அதிகப்படியான ஃப்ளாப் படங்கள் கொடுத்தது யார் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தால் நிச்சயமாக அதர்வா அதில் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். ஹீரோயினை பார்த்து லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது, இழிச்சுக்கிட்டே ஆடுறது, கபடி கோச்சா நடிக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப டெம்ப்ளேட்டடான ஒரே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் படம் முழுக்க கொடுத்துட்டே இருக்காரு. அடுத்தது ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல இந்த படத்தை நான் பார்த்த கதையை பற்றி சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு தடவை ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பார்க்கலான்னு போய் தியேட்டரில் ஆள் இல்லாமல் பட்டத்து அரசன் அப்படிங்கிற ஒரு காவியத்தை பார்த்து காண்டான பின்னால் திரும்ப 2 நாள் கழித்து இந்த படத்தை பார்க்குறதுக்காக வேறு ஒரு தியேட்டருக்கு போனேன். சரி, முதல்ல தான் வந்து நைட் ஷோ போனோம், அதனால் கூட்டம் இல்லை, ஈவினிங் ஷோக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் கழித்து ஈவினிங் ஷோ தான் போனேன். ஆனால் கொடுமை என்னென்னா, அந்த தியேட்டர்லேயும் அதே தான் நடந்துச்சு. நான் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன பின்னால் டிக்கெட்டை கழிச்சிட்டு சரிபார்க்குற இடத்துல ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், படம் போகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் ஒரு 10-12 பேர் தான் வந்திருக்காங்க, ஒருவேளை ஆள் வராட்டி ஷோ கேன்சல் பண்ணிவிடுவோம், நீங்கள் டிக்கெட் காசை வந்து கவுண்டரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, 2வது வாட்டி இப்படி ஆகிடுச்சேன்னு எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஆனால் அதை விட சந்தானம் அவர்கள் நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் பாசங்கிற பாஸ்கரன், ஓகே ஓகேன்னு நிறைய படங்கள் சந்தானத்தோட காமெடிக்காக மட்டுமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு, 100 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அதே போல் சந்தானம் நடித்ததுக்காகவே நிறைய படங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஹீரோவை நடிக்கும் போது படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்லேயே தேட்டரில் 10-12 பேர் கூட இல்லையே அப்படிங்கிற நினச்சி பார்த்தா பாவமாக தான் இருந்துச்சு. சந்தானம் அவர்கள் ஹீரோவை நடிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை, ஆனால் கொஞ்சமாவது சுவாரஸ்யமான கதைகளில் கொஞ்சம் நல்ல படங்களை நடித்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு 12 பேரோ என்னமோ வந்ததுக்கு பின்னால் படத்தை போட்டுட்டாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உப்மா டிடெக்டிவ் தான் இந்த படத்தோட ஹீரோ. நிறைய சின்ன சின்ன சப்ப கேஸாக பிடிச்சிட்டு இருக்கிறவர் தேடி ஒரு மிகப்பெரிய கேஸ் வருது. ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்ட கேஸு, அந்த கேஸை துப்பு துளக்கிட்டு இருக்கும்போதே வேற ஒரு கேஸையும் விசாரிக்கிறாரு. அதாவது ரயில் தண்டவாளம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத நிறைய பிணங்கள் கிடக்குது, அப்பப்போ நிறைய பிணங்கள் கிடைக்குதுங்கிற ஒரு கேஸு, அந்த கேஸையும் ஹீரோ துப்பு துளக்கிட்டு இருக்காரு. போலீஸ் சரியாக கவனிக்காத இந்த 2 கேஸையுமே ஹீரோ விசாரிக்க ஆரம்பித்த பின்னால் அவரோட உயிருக்கே ஆபத்து வருது.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கேஸுக்கு பின்னால் யார் இருக்காங்க, இந்த குற்றத்துக்கு பின்னால் யார் இருக்காங்க, இந்த கேஸெல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் திரைப்படம் 2019 ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்திரையா அப்படின்னு தெலுங்கில் ரிலீஸ் ஆன படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம், ஒரு நல்ல சஸ்பென்ஸ் காமெடி த்ரில்லர். இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா அவர் ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த தெலுங்கு படத்துல சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், காமெடியும் நல்லா இருக்கும். சந்தானம் தொடர்ச்சியாக ஹீரோவை நடிக்கிற படங்களில் ஹிட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே போராடுறாரு, நிறைய ஃப்ளாப் படங்கள் தந்துட்டு இருக்காரு. அதனால இந்த ரீமேக் அவரோட கரியர்ல ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பார்த்து முடிச்ச பின்னால இது நிஜமாவே ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேய படத்தோட ரீமேக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப கந்தரகோளமான ஒரு ரீமேக்காக எடுத்து வச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது அதை அப்படியே அதே மாதிரி எடுத்து வச்சா, சீன் பை சீன் அதே மாதிரி எடுத்து வச்சா என்னது இது, எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஒருவேளை சில விஷயங்களை புதுசாக மாற்றி சில சேஞ்சஸ் பண்ணி வச்சிருந்தா அந்த ஒரிஜினலையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஒரு ரீமேக் படம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான விமர்சனங்களையும் தவிர்க்கவே முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் ஒரு சரியான ரீமேக். ஆனால் ஒரு நல்ல ரீமேக் படத்தோட தம்ப்ரூல் என்னென்னா, அந்த ஒரிஜினல் படத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் நீக்கிறீங்களோ இல்லையோ, அதை விட பெட்டரான படமாக எடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ஒரிஜினல் படத்தில் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்ததோ அதை ப்ராப்பராக ரீட்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தில் அந்த ஒரிஜினல் தெலுங்கு படத்தில் இருக்கக்கூடிய எந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸுமே தமிழில் வைக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஏஜென்ட் எஸ்எஸ்ஏ படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துக்கான விஷயங்கள் இருக்கிற அதே அளவுக்கு அருமையான ஒரு டார்க் காமெடியும் இருக்கும். ஆனால் இந்த ரீமேக்கில் சந்தானத்துக்கு மாசாக ஒரு படம் பண்ணுறேன், ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா காமெடி காட்சிகளையும் மொத்தமாக தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சீரியஸான சீன்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி சீன்ஸ் இல்லாமல் புதுசாக வைக்கிறேன், நிறைய மாற்றி வைக்கிறேன்னு சொல்லி மொத்தமாக கெடுத்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ரீமேக்கில் கதைக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை புகுத்தி வச்சுருக்காங்க. மிக முக்கியமாக சந்தானத்துக்கு படம் முழுக்க கொடுக்கப்படுற எக்கச்சக்கமான பில்டப். அந்த தெலுங்கு ஒரிஜினல் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைட் சீன் கூட இருக்காது. ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ட்ரெயின் மேலே ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப நேரம் போகுது. அதுவும் அந்த ட்ரெயின் அவர் ஹீரோ எப்படி பிடிக்கிறாருன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற ட்ரெயினுக்கு பின்னால் ஓடி போய் ஹீரோ ஏறுறாரு. அப்புறம் ஸ்லோ மோஷனில் கிளைமேக்ஸில் குதிரை மேலே வர்றாரு. இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க, என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னே புரியலை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லாத காட்சிகள். அந்த தெலுங்கு படத்தில் முதல் அரை மணி நேரம் நல்லா காமெடியாக போகும். காலைல எழுந்திரிச்சதுமே எம்டி ஸ்டொமக்கில் சசாங்க் ரெடம்ஷன் பாரு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் பாரு அப்படின்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்கிற அந்த காட்சிகள் உட்பட நிறைய சீன்ஸ் கலகலப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் முதல் அரை மணி நேரம் அவ்வளோ சீரியஸாக இருக்குது. அதாவது அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் மட்டும் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு வரும். அதெல்லாம் இந்த படத்தில் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்காங்க. அதே போல் தெலுங்கு வெர்ஷனில் அந்த ஹீரோ கேரக்டர் யாரு, அவன் எவ்வளோ திறமையான ஆள்னு காட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதாவது டீ கடையில் தன்னை கலாய்ச்ச ஒரு ஆள்கிட்ட ஒரு டிடெக்டிவ்னா யாரு அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சீனு. அந்த மாதிரி சீனெல்லாம் கூட ஏன் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு தெரில. தமிழில் அந்த மாதிரி 1-2 நல்ல சீனையாவது விட்டு வச்சிருக்கலாம். அதே போல் இந்த ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா படம் என்னதான் ஒரு காமெடி படமாக இருந்தாலும் கூட, நீ என்னடா பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸா அப்படின்னு கேட்கும்போது, ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஆனால் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா ரியல்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சீன்லாம் நிஜமாவே மாசாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல சீனெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு படம் முழுக்க மொக்கையான சீனாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத சீனாக வச்சுருக்காங்க. தமிழில் ஒரு நல்ல தெலுங்கு படத்தோட ரைட்ஸை வாங்கி வேணும்னே மொக்கையை எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. சரி, தமிழ் வெர்ஷனில் இவங்க புதுசாக ஒரிஜினலாக ட்ரை பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, தெலுங்கில் ஹீரோவோட அசிஸ்டண்டாக வரக்கூடிய ஹீரோயின் கேரக்டரை இங்கே ஹீரோவை இன்டர்வியூ பண்ண வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக மாற்றியிருக்காங்க. அதுக்கு எந்த பர்பஸும் இல்லை, அந்த கேரக்டர் மொத்தமாகவே கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாகவே இல்லை. அதே போல் தெலுங்குலேயே ரொம்ப சுமாராக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரை தமிழில் இன்னும் ரொம்ப மோசமாக ஒரு கேரி கேச்சர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. சொத்தை விற்று முடிக்கிற வரைக்கும் ஹீரோ அந்த ஊர்லேயே இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதும் இந்த படத்தை பார்க்கும்போது புரியலை. தமிழில் ஏன் அப்படி மாற்றிருக்காங்கன்னு தெரியலை. அப்படி கதையை மாற்றிட்டதால் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆயிடுச்சா இல்லை இந்த படம் பயங்கரமாக ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய இரிட்டேஷனே படம் முழுக்க நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி வரக்கூடிய காமெடி காட்சிகள் தான். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையனுக்கு பூனையை கண்டுபிடிச்சி தர்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும், அதெல்லாம் செம்ம முக்கியாக இருந்தது. அதே போல் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் இருந்துக்கிட்டே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பிரியாணி சாப்பிட்றத சந்தானம் கிண்டல் அடிக்கிற மாதிரி சில கமெண்ட் வரும், அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்தது, கொஞ்சம் கூட சிரிப்பே வரல. இது போக மாறுவேஷம் போடுறேன்னு சொல்லி சந்தானம் படம் முழுக்க போடுற கெட்டப்புகள், அந்த கெட்டப்பை போட்டுக்கிட்டு அவர் பண்ணுற காமெடிகள்லாம் இன்னும் கொடுமை. இவர் போதாதுன்னு கிங்ஸ்லி, குக்வித் குமாலி புகழ், இந்த ரெண்டு பேரும் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு தியேட்டரை விட்டு ஓடலாம் போல தான் இருக்குது. காமசூத்ரா, ரியாக்ஷனை மாத்திரா அப்படின்னு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் கத்திக்கிட்டு அதெல்லாம் காமெடின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இது போக படம் முழுக்க லிப்சிங் இஷ்யூ வேற இருக்கு. மொத்தத்துல இந்த பட்டத்து அரசன் ஏஜென்ட் கண்ணாயிரம் இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2022 வெளியான மிக மோசமான குப்பைப்படங்கள்ல ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு நான் ஒரு போட்டி வேணா வைக்கிறேன். இந்த ரெண்டு படங்களுமே இப்ப ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த ரெண்டு படங்களையுமே பேக் டு பேக் பாருங்க, கேப் விடாம பாருங்க, எந்த ஒரு சீனையும் எந்த ஒரு பாட்டையும் ஓட்டாம பாருங்க. அப்படி பார்த்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? அந்த ரெண்டு படங்களுக்கும் ஒன்றாகாது, அந்த ரெண்டு படங்களும் அப்படியே தான் இருக்கும். பாவம் நீங்கள் தான் பூமிக்கு மேலே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தப்பித்தவரி இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துருந்தா, இல்லை இந்த ரெண்டு படத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்துருந்தா, இந்த படங்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், இன்னும் நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.